தற்போது அண்மை செய்தி, பண்டிகை காலம் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு விமான கட்டணம் என்பது பல மடங்கு உயர்வை சந்தித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், அதனை தொடர்ந்து வரக்கூடிய தமிழர் பண்டிகையை தொடர்ந்து டிக்கெட் விலை என்பது உயர்வை சந்தித்திருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது சென்னை விமான நிலையத்தில் பண்டிகை கால விடுமுறை காரணமாக பயணிகள் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து விமானங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரித்து ராக்கெட் வேகத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா காலம் வைரஸ் ஊரடங்கு பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் வந்து கட்டுப்பாடுகள் இருந்ததாலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாலும் பெருமளவு குறைந்திருந்தது. இந்த நிலைக்கு கொரோனா சகஜ நிலைக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்து சகஜ நிலைக்கு திரும்பி உள்ளது. அதனால் இப்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையும் புத்தாண்டு மற்றும் பள்ளி அரையாண்டு தேர்வு என தொடர்ந்து விடுமுறை வருகிறது. அதேபோல் ஐயப்ப பூஜை சீசன் என்பதாலும் இந்த தென் மாவட்டங்களுக்கு போகும் மற்றும் தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போகும் பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் அதிக அளவு கட்டணம் காரணமாகவும் பேருந்துகள் பற்றாக்குறை காரணமாகவும் விமான நிலையம் வழியாக செல்ல பயணிகள் பெருதளவு ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் விமான சேவையும் அதிகரிக்கப்பட்டு கட்டணம் 2 மடங்குக்கு மேலாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, கொச்சி, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வருகிறது. சபரிமலை பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் கொச்சி, திருவனந்தபுரம் விமானங்களில் வழக்கத்தை விடமான பயணிகள் வந்து அதிக அளவில் சென்று வருகிறார்கள். இதனால் அந்த விமான நிறுவனங்கள் வந்து அதிக அளவில் கட்டணம் உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே உள்ள கட்டணத்தை விட ஒரு 100 மடங்கு 150 மடங்கு அதிகரித்து 2 மடங்குக்கு மேல் கட்டணம் வசூலிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த குறிப்பாக பயணிகள் வந்து விமான சேவை பயன்படுத்தும் இந்த நேரத்தில் அவர்களிடம் பணம் அதிக அளவில் பறிக்கும் நோக்கத்தில் இந்த விமான கட்டணம் அதிகரித்துள்ளது. பயணிகளிடையே மிகவும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து அந்த விழாக்கோலத்தில் தங்கள் செலவுக்கு கொண்டு போகும் பணத்தை வந்து இது போல அந்த பயண செலவுக்கே செய்யும் நிலை வந்து அந்த பயணிகள் வந்து ஏற்பட்டுள்ளதாக அவர்களிடையே தெரிவிக்கிறார்கள். இதனை அரசு உரிய முறையில் கண்காணித்து திடீர் பயணிகள் விமான டிக்கெட் கட்டணத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.